Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி சேமியா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ராகி சேமியா பாக்கெட்லயே பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத பார்த்தே நீங்க பண்ணலாம். கொஞ்சமா தண்ணியில உப்பு போட்டு ராகி சேமியாவை அந்த தண்ணியில போட்டு ஒரு 2-3 minutes ஊற விட்டுட்டு அத நல்லா drain பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை இட்லி குக்கர்ல வேக வச்சிருவோம் ஒரு 5 minutes க்கு. இப்போ ராகி சேமியா வெந்திருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ராகி சேமியாவை அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 2-3 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான ராகி சேமியா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.